بسم الله الرحمن الرحيم ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا في من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله العظيم. அல்லாஹுடைய பேரருளால் 24 தராவீகும் 28 ஜுசுவுகளும் முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு சூராக்களில் கடைசியாக 20வது ரகாயத்தில் ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் 4 பெண்மணிகளை பற்றி சொல்லுகிறான். ரெண்டு பேர் மாதிரி யாரும் இருந்துடாதீங்க அப்படின்னும், ரெண்டு பொம்பளைக மாதிரி இருங்க அப்படின்னும், பார்த்து வாழாமல் இருப்பதற்கு ரெண்டு பெண்மணிகளும், பார்த்து முன்மாதிரியாய் பின்பற்றி வாழ வேண்டிய இரண்டு பெண்மணிகளும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி ஒன்று, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஒன்று. இந்த ரெண்டு பேரும் மாதிரி ஏன் வாழக்கூடாதுங்கிறதுக்கும் அல்லாஹ் அங்கேயே காரணமும் சொல்கிறான். என்ன காரணம் சொல்கிறான்? இந்த ரெண்டு பேரும் கானத்தா தஹத்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைனி, இந்த ரெண்டு பெண்களும் சாலிஹான நம்முடைய ரெண்டு அடியார்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். ஃபஹானத்தாகுமா, இந்த ரெண்டு பேரும் நம்முடைய அந்த சாலிகான அடியார்களுக்கு இவர்கள் துரோகம் செய்தார்கள், மோசடி செய்தார்கள். இது என்ன துரோகம் செய்தார்கள் என்பது பல்வேறு தப்சீர்களில் பல்வேறு மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஒன்று உண்மை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊர் மக்கள் எதிர்த்த போது வீட்டில் இருக்கிற இந்த மனைவி ஊர் மக்கள் கூட சேர்ந்துட்டு நபிக்கு எதிராக வேலை பார்த்தார். கணவருக்கு கொஞ்சம் கூட விசுவாசமாகவும் இல்லாமல் கணவருக்கு ஆப்போசிட்டாக அக்கிரமம் செய்து கொண்டிருந்த ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு போய் என் கணவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, இப்படி சொல்கிறாரு, அவர் கப்பல் செய்கிறாரு, அது வெள்ளம் வரப்போகுதான், என்னென்னவெல்லாம் வீட்டு தகவல்களோ அதையெல்லாம் வெளியில் கொண்டு போய் சொல்லி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி. இன்னொரு மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவியும் அப்படித்தான். வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் போய் எதிரிகள்கிட்ட சொல்லிட்டு வர்ற வேலை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ரகசியங்களை வெளியில் ஒரு மனைவி சொல்லக்கூடாது. அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட. அவர்களினுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே 1000 ரகசியங்கள், பேச்சுக்கள் பரிமாறப்படும் இருக்கும், அதையெல்லாம் போய் வெளியில் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் அந்த வேலை பார்த்தாங்க. என்னன்னா, அல்லாஹ்வுனுடைய எதிரிகளோடு இந்த ரெண்டு பேர் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதனால் எந்த காலத்திலையும் இவங்கள மாதிரி வாழாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்தது, முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் ரெண்டு பேர்த்த அல்லாஹ் சொல்கிறான். பை விட்டுருங்க, ரெண்டு பேரை அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு பெண்களை, அவங்க வந்து சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். இந்த ரெண்டு பேருமே உலகத்தினுடைய சிறந்த பெண்களும் கூட. இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பெண்களுக்கு முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்லலை. தரபல்லாஹு மதல லில்லதீன ஆமனு, ஆண்கள் பெண்கள் என்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முஸ்லிம்களுக்கும் இந்த ரெண்டு பெண்களும் முன்மாதிரி. ஆம்பளைகளும் இந்த பெண்கள் மாதிரி உள்ள தீரம், இவர்களிடத்தில் இருந்த ஈமான், இவர்களிடத்தில் இருந்த உறுதியான இறை நம்பிக்கை, இதெல்லாம் பார்த்து பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். பெண்களை பார்த்து சொல்லவில்லை, கவனிக்கணும். பொதுவாக பெண்களுடைய வரலாறு சொல்லிட்டு பொம்பளைகள்லாம் இந்த பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ல, அப்படி சொல்லலை இந்த ஆயத்தில். லில்லதீன ஆமனுங்கிறான், யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும்
அத்தனை பேருக்கும் இந்த ரெண்டு பெண்களும் மிகச்சிறந்த ரோல் மாடலான பெண்கள். ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமுல மினர் ரிஜாலி கதீருன் வலம் யக்முல் மினன் நிசாஇ இல்லா அர்பஅ, உலகத்தில் பரிபூரணம் பெற்ற நான்கு பெண்மணிகள், பூரணம் பெற்ற நாலு பெண்மணிகள். ஒன்றாவது மரியம் அம்மையார், ரெண்டாவது ஆசியா அம்மையார், மூணாவது ஹதீஜா அம்மையார், நாலாவது ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த நாலு பேரும் உலகத்தின் ஆகச்சிறந்த பெண்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் தாயும் பிள்ளையும், அந்த தாயும் பிள்ளையும் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள், உம்மத்தே முஹம்மதியாவை சார்ந்தவர்கள். இதில் இருக்கிற எல்லா விதமான அத்தனை பேருக்கும் அவங்க முன்மாதிரி. முந்தைய சமுதாயங்கள்லேருந்து ரெண்டு பேர், ஒன்று மரியம் அம்மா, இன்னொன்று ஆசியா. இந்த ரெண்டு பேர்த்த பற்றினா ரெண்டு ஆயத்து, அதோட இருபதாவது ரக்காயத்து முடிஞ்சது. ரெண்டு பேர், ரெண்டு பேரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆசியா அம்மையார் சொல்கிறான், இம்ராத் ஃபிரௌன், அவங்க வந்து ரெண்டு துவா செய்கிறாங்க, அந்த துவாவை சொல்கிறான். அடுத்து மரியம் அம்மாவை சொல்கிறான், அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறான். காலத்தினுடைய அடிப்படையில் நம்ம முதல்ல மரியம் அம்மாவை பார்க்கலாம். ஹதரத் மரியம் அம்மையார் ஹதீஸில் வர்ற வரிசையிலையும் முதல்ல மரியம் அம்மையாரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுனால உலகத்தில் ஆகச்சிறந்த தம்பதிகள் இம்ரான் ஹன்னா என்ற ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தை மரியம். பொதுவாக எல்லா குழந்தையும் பிறந்த உடனே ஹதீஸில் வருது, சைத்தான் இடுப்பில் வந்து ஒரு குத்து குத்துவான்னு வருது. குழந்தை பிறக்கிற குழந்தை அழுவதற்கு அப்படியெல்லாம் கூட காரணம் சொல்வார்கள். மரியம் அம்மையார் பிறந்த உடனே சைத்தான் தீண்டலை, தீண்டவே இல்லை. அவர்களுடைய மகனையும் அப்படித்தான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தீண்டலை. காரணம் என்னென்னா, இந்த ரெண்டு பேர்த்துடைய அம்மா ஹன்னான் அவங்களுக்கு பேர், அவங்க வயிற்றில் கர்ப்பமாக மரியமை சுமந்திருந்த போதே துவா செய்தார்கள், இன்னி ஒழி துஹா பிக்க வ துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ், இந்த மரியம் இந்த வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தையும் அதோட சந்ததிகளையும் நான் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துவா செஞ்சாங்க. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசன், அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அதனால் மரியம் அம்மையார் பிறந்த உடனே ஷைத்தான் தீண்டவில்லை. மரியம் அம்மையார் எல்லா குழந்தைகளையும் போல அழவில்லை. மரியம் அம்மையார் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற ஒரே ஒரு பெண்மணி, அவங்க பேர் மட்டும்தான், வேற எந்த பெயரையும் அல்லாஹ் சொல்லவில்லை. நபிமார்களின் மனைவிகளை பேசுகிற போது மூசாவின் மனைவி, இப்ராஹிமின் மனைவி என்று அவர்களின் மனைவி என்று சொல்லுவானே தவிர பெயர் எதையுமே சொல்லல. குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண் மரியம் அம்மையார் மட்டும்தான். திருக்குர்ஆனில் 25 இடங்களுக்கும் மேலாக இவர்களை பற்றிய செய்தி வருகிறது என்பது மட்டுமல்ல, இவர்கள் பெயரிலே தனியா ஒரு சூரா, சூரா மரியம். இந்த உலகத்தில் நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிறைய பேருடைய இஸ்லாமிற்கு காரணமான சூரா திருக்குர்ஆனுடைய சூரா மரியம். மரியம் அம்மையாவுக்கு இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்பு இருக்கிறது. சரி, மரியம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லா பெண்களை விடவும், ஏன் உலகத்தில் இன்றைக்கு வரை இருக்கிற பெண்களை விடவெல்லாம் மரியம் சிறப்பு பெறுவது எதனால்? அல்லாஹ் இங்கே ரெண்டு சிறப்பு சொல்கிறான், ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறான் இந்த ஆயத்தில். மரியம் அபினத்தே இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவர்களிடத்தில் காணப்பட்ட கற்பொழுக்கம். ரெண்டாவது கனத்து மினல் கானித்தீன், மிகப்பெரிய இபாதத். இந்த ரெண்டு தான் மரியம் அம்மாட்டு இருந்த ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று ஒழுக்கம், கற்பொழுக்கம், இன்னொன்று இபாதத். கற்பொழுக்கம் என்றால் மரியம் அம்மையாரை வேற யாரும் பார்க்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரமா. மரியம் அம்மாவும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். குர்ஆனில் மூணாவது ஜூஸ்லேயே வந்துச்சு, அவங்க ஒரு மெஹராப் ஒன்று, அவங்க யாருடைய வளர்ப்பில் இருந்தாங்களோ அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெஹராப் அமைத்து கொடுத்தார்கள். அது ஒரு கொட்டம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்து இபாதத் செஞ்சிட்ருப்பாங்க.
அவ்வளவுதான். யாருடைய பார்வையும் அவர்கள் மீது படுவதில்லை, அவர்களும் யாரையும் பார்ப்பதில்லை. உலகத்தில் சிறந்த பெண்ணுக்கான இது அடையாளம். அவ்வளவு சீக்கிரமாக அந்த பொம்பளையை யாரும் பார்த்துற முடியாது, அந்த பொம்பளையும் அவ்வளவு சீக்கிரமாக எந்த ஆம்பளையும் பார்க்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சிறந்த பெண். மரியம் அம்மாவிடத்தில் அப்படிப்பட்ட கட்பொழுக்கம் இருந்தது. எந்த அளவுக்குன்னா குரானில் அல்லாஹ் மரியம் அம்மாவையும் அவர்களுடைய மகன் ஈசாவையும் ஆயத் என்று சொல்லுகிறான், அதாவது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். ஒரு பெண்ணை இறைவன் தனது அத்தாட்சியாக பிரகடனப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய புகழாரம். அந்த புகழ் மரியம் அம்மாவுக்கு கிடைத்தது. அல்லாஹ் வழி நெடுக இவர்களை பற்றி பேசுகிற இடமெல்லாம் இவர்களின் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறான். அடுத்து ஒழுக்கத்துக்கு அடுத்தது அவங்களுடைய இபாதத்து. இங்கே 20வது ரக்காயத்து நீங்கள் ருக்குவுக்கு போகிறப்போ கவனிச்சிருப்பீங்க, வக்கானத் மினல் கானிதீன் அப்படின்ட்டு போனோம். கானிதீன் அப்படின்னா என்ன, வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களில் மரியம் இருந்தார். பொதுவாக இங்கே ஒரு பொம்பளை வணக்க வழிபாடு செய்யறதா இருந்தால் அங்கே என்ன வார்த்தை வரும்னா வக்கானத் மினல் கானிதாத் அப்படின்னு வரணும். வக்கானத் மினல் கானிதாத், அந்த பெண்மன் அப்படி சொல்லலை, அல்ல காணித்தீன்கிறான். அதனுடைய தப்சீரில் எழுதுறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல ஆண்களை எல்லாம் விட மிகைக்கிற இபாதத்து மரியம்கிட்ட இருந்தது. ஏன்னா ஆண்பாளுக்குள்ள வாசகத்தை அல்ல சொல்கிறான், அந்த பெண் மினல் முஸ்லிமீன் மினல் காணித்தீன் அப்படின்னு ஆண்களையும் சேர்த்து உள்ளடக்குகிற ஒரு வாசகத்தை சொல்லுகிறான். மரியமின் இபாதத்து அபாரமானது. அந்த சிறு வயதிலிருந்தே அந்த ஒழுக்கத்தையும் அந்த பார்வை தாழ்த்தி வாழ்ந்ததையும் அதே போல இபாதத்தையும் மெச்சித்தான் ரப்புல் ஆலமீன் ஒரு அதிசயமான அத்தாட்சியான ஈசா என்கிற குழந்தையை வெறும் ரூகை மட்டும் ஊதி கர்ப்பமுறை செய்கிறான். அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸுக்கு கிழக்கே கொஞ்ச தூரம் தனியாக அவர்கள் அழைத்து வரப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதி மட்டும் விட்டார்கள். அந்த ஊதலிலே கர்ப்பமானது. அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து கிழக்கு பகுதியில் சில தூரத்தில் ஒரு மரத்தடியில் வைத்து அவர்கள் குழந்தை பெற்றார்கள். ஃபஹமரத்துஹு, குரானில் கர்ப்பமானார்கள்னு வருது, சுமந்தார்கள்னு வருது, பிரசவ வழி வந்ததுன்னு வந்தது. அப்போ அந்த பிரசவ நேரத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை குரானில் இருக்குது, யாழைத்தனி மித்து கபுலஹாதா, நான் முன்னாடியே மௌத்தா போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தை பிறக்கிறப்போ. இதுக்கு வந்து சில பேர் தப்பாக அர்த்தம் வச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. பைபிள்லையும் இந்த மாதிரி வாசகம் இருக்கு மரியம் அம்மாவை பற்றி. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அந்த அம்மா வந்து நான் இந்த குழந்தைய பெற நேரத்தில் நான் மௌத்தா போயிருக்கலாமேன்னு சொன்னது பிரசவ வழியில் துடிச்சு அப்படி சொன்னாங்கிற மாதிரி எழுதுறாங்க. பிரசவ வழிக்காக அவங்க அதை சொல்லலை. ரப்புல் ஆலமீன் குழந்தையவே இவ்வளவு லகுவாக கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறவனுக்கு டெலிவரி என்பது அவ்வளவு கஷ்டத்தையோ கொடூரத்தையோ கொடுக்கல. அங்க நடந்தது என்னன்னா, ஆண் துணை இல்லாமல் பிறக்கிற இந்த குழந்தையை எடுத்துட்டு நான் ஊருக்கு போகணுமே, ஊர் மக்களுக்கு முன்னால போய் நிக்கணுமே, அப்படி நின்றா என்ன பதில் சொல்லுவேன், அவனுக்கு என்ன பேசுவானோன்னு தெரியலையே, நான் இதுக்கு பேசாம மௌத்தா போயிருக்கலாமே அப்படின்றதுதான் அதுக்கு சொன்னதே ஒழிய, நிறைய நசாராக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது போல பிரசவ வழியில கதர்னாங்க துடிச்சாங்க அப்படி இப்படின்ட்டு சில ஃபண்டமெண்டல் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து துடிச்சு துடிச்சு தான் புள்ள பிறக்கணும், அதுக்கு ஊசி போடக்கூடாது, அதை இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னெல்லாம் நிறைய பேசுவார்கள். இந்த வார்த்தை குரானில் வருகிறது. ஆனால் இது எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு போகிறோம், அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த குழந்தையவே பேச வச்சான், அவங்கள ஊர் மக்களை நம்ப வச்சான், நம்பாமல் பேசுபவர்கள் பேசினார்கள். குறிப்பாக இந்த உலகத்தில் மரியம் அம்மாவை மிக கேவலமாக விமர்சித்த சமுதாயம் யூதர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய கிதாபுகளில் அவனுகளுடைய மத பிரசங்கங்களில் அவங்களுடைய ஆலயங்களில் மரியம் தவறான நடத்தை உள்ள பெண், நவுது பில்லா இப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறாங்க. இந்த அதிசயம் என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய ஆச்சரியம்,
முஸ்லிம்களை அடிக்கிறதுக்கு அவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறான். அதாவது இவர்கள் வணங்குகிற மரியம நடத்த தப்பானவோன்னு அவன் சொல்றான், இவனையும் அவனை அடிக்கணும். இவன் என்ன சொல்றனா, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஈசாவையும் திட்டிக்கோ, அவங்க அம்மா மரியமையும் திட்டிக்கோ, எத்தனை பேர்த்த வேணாலும் திட்டிக்கோ, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முஸ்லீம்களை என்னன்னு பார்க்கலாம். அதாவது மானங்கெட்ட கூட்டணிம்பாங்கள, அது வந்து இந்த மாதிரியான கூட்டணி, ரொம்ப ஈனத்தனமான. அவர்கள் வணங்கும் தெய்வங்களை விபச்சார பட்டம் கட்டுகிற ஒரு கூட்டத்தோடு அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள் என்றால், ஆக மரியம் அம்மையார் இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் ரெண்டு விஷயத்தில் ஆகச் சிறந்த முன்மாதிரி. பெண்களுக்கல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு, ஒன்று அவர்களின் கற்பு சார்ந்த ஒழுக்கம், இன்னொன்று அவர்களுடைய இபாதத். அடுத்தது இந்த ரெண்டையும் தாண்டி அல்லாஹ் ஆசியா அம்மையாரை சொல்லுகிறான். இன்னைக்கு ஓதப்பட்ட அதே வசனம்தான். இதுக்கா இம்ராஅத்து ஃபிரௌன் ரப்பி பினிலி, ரெண்டு துவா செய்கிறாங்க அந்த அம்மா, ஆசியா அம்மா. நம்ம கவனிக்கணும், ஃபிரௌனுக்கு மனைவி அப்படின்னா எவ்வளோ செல்வ செழிப்போட எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஆக பெரிய மாளிகை, வசதி வாய்ப்பு, ஃபிரௌனுடைய மனைவியா இருக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏராளமான பணியாளர்கள், அது இது தோட்டம் துறவு மாளிகை பூங்கா எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அல்லாவை ஏத்துக்கிட்ட ஒண்ணுதான் சண்டை ஆரம்பிக்குது. முதல் முதல்ல அந்த அம்மா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் பாக்குறாங்க, ஃபிரௌன்கிட்ட பேச வந்தப்பதான் பாக்குறாங்க. முதல்ல ரெண்டு வருஷமா அவன்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைக்கல, யார்கிட்ட, ஃபிரௌன்கிட்ட. தப்சீர்களில் வருது, அல்லாஹ் சொல்லிட்டான், இதுஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, நீங்கள் போங்க ரெண்டு பேரும் போய் ஃபிரௌன்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்கன்ட்டாங்க. எடுத்து சொல்கிறதுக்கு ரெண்டு பேரும் வர்றோம் வர்றோன்னு கேட்குறாங்க, உள்ளேயே விடலை. அப்பாயின்மெண்ட் கிடைச்சா தானே உள்ளே போகிறது, அவன் அனுமதி கொடுக்காம என்னன்னு உள்ளே போகிறது, அவன் பெரிய நாட்டினுடைய அதிபர், அவன் கொடுக்கவே இல்லை, கடைசி வரையும் கொடுக்கல. ரெண்டு வருஷமாச்சு, வாசல் வரையும் வந்து நிற்பாங்க போயிடுவாங்க. அப்போ ஃபிரௌன்கிட்ட ஒரு நகைச்சுவையாளர் ஒருத்தர் இருந்தான், ஃபிரௌனுக்கு கூடவே இருப்பான், லஹாக்கு, அதாவது சிரிக்க வைக்கிறவன். இந்த அரசர்களுக்கு அதிபதிகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆளுங்க எப்பவுமே இருப்பாங்க லெஃப்ட் ரைட்டில், அவனுக்கு வேலை என்னன்னா அரசரை சிரிக்க வைக்கிறது, அதுதான் வேலை. அப்படி ஒரு ஆள் இருந்தார், அந்த ஆள் சொல்றத நகைச்சுவையை இவன் ரசிச்சு கேட்பான். டெய்லியும் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கானு பாருங்க, சிரிக்க வைக்கிறதுக்குன்னு. அப்போ அவன் தான் வாசுபுடியில டெய்லி இப்படி ரெண்டு பேரும் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போறதை பார்த்துட்டு, என்ன விஷயம்னா, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, முக்கியமான விஷயம், அவர்கிட்ட நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், உள்ள விட மாட்டேங்கிறாங்க யாரும் அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்க சந்திக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஆள் வந்துட்டார். வந்து சிரிப்போட சிரிப்பா சொல்லிட்டார், அத வாசல்ல ரெண்டு பேரை பார்த்தேன் அப்படின்னாரு. யார் ரெண்டு பேர் அப்படின்னாரு. ஏதோ ஒரு பெரிய செய்தியோட வந்திருக்காங்க. என்ன என்ன செய்தியோட வந்திருக்காங்க? உன் அல்லாத வேறு யாரோ இறைவன் இருக்கானாமா, அதோட சரி. அவன் சிரிக்கிறவனெல்லாம் அழுகிறவனா மாறிட்டான், இவன் டென்ஷன் ஆகி எந்திரிச்சிட்டான். நீ எப்பவுமே சிரிக்கத்தானே வைப்ப, இன்னைக்கு என்ன என்னை கோபப்படுத்துற, எங்க இருக்கிறான் என்ன அல்லாத இறைவன், இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. நான் அவங்கள உடனே சந்திச்சாகணும்னு இருக்காங்க. ஃபிரௌன் சொன்ன உடனே ரெண்டு பேர்த்த வரைச்சு சொல்லியாச்சு. வந்து முதன் முதலாய் ஃபிரௌனை சந்திக்கிற, அவர்கள் இரண்டு பேரும் வந்து நிற்கிற அந்த நேரத்தில் தான் ஆசியா அம்மையார் பார்க்கிறாங்க ரெண்டு பேரையும், மூசா ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம். அப்போ வந்து விவாதம் தொடங்கியது. இவன் கேட்டான், யார் படித்தது, அது பண்ணது, இது பண்ணது, உன்னுடைய ரப்பு எப்படி இருப்பான், அவன் என்ன கல்லா மண்ணா, இப்படியெல்லாம் நிறைய பேசி பல்வேறு ஜுசுகள்லையும் குரானில் ஓதப்பட்டது அவர்கள் பேசிய பேச்சுக்கள். பேசினதுக்கு பிறகு மூசா ஹாரூனோட விஷயத்தை இவன் ஏத்துக்கல, இவன் நான் தான் ரப்புன்னு தெளிவா இருந்தான் முடிவோட. அவங்க போயிட்டாங்க, இந்த அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. வீட்டில் புருஷன் வந்தவன்னு சொல்லிச்சு, அவன் சொன்னான் இப்படி ரெண்டு பேர் வந்தாங்க, இப்படி பேசினாங்க அப்படின்னு. இந்த அம்மா என்ன துணிவு இருந்திருக்கும், அவன்கிட்டயே தெளிவா சொல்லிருச்சு, இன்னி கஃபர் துபிக்க வாமன் துபி ரப்பி மூசா ஓ ஹாரூன், நான் மூசா ஹாரூனோட ரப்பை ஏத்துக்கிறேன், நான் உன்னை மறுக்கிறேன், உன்னை குஃபுர் செய்யறேன் அப்படின்னுச்சு. இவனை பத்தி தெரியும், இவனோட அக்கிரமம் எல்லாம் தெரியும்,
நாட்டில் உள்ள குழந்தைகளை பூரா கொலை பண்ணமேம அவ்வளோ பெரிய சண்டாளி, அதுவும் தெரியும். எந்த யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டான், அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அது என்னமோ சில பேர்த்துக்கு ஈமான் உள்ளத்தில் வந்துட்டா அல்லாஹ் கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றான், நடக்கிறது நடக்கட்டும்னு. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஃபிரௌனுக்கு ஆப்போசிட்டாக பேசுனா அவன் என்ன பண்ணுவாங்கிறதும் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இல்லை, வர்றது வரட்டும். இந்த அம்மா தெளிவாக சொல்லிருச்சு. ஏன்னா இவன் பலவீனம் என்னங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். உலகத்தில் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தன்னுடைய கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும் இல்லையா, நெருக்கமானவங்களுக்கு தானே தெரியும். அப்போ அந்த அம்மா யோசிக்குது, இவன் என்ன ரப்பு ரப்புங்கிறான், எக்கச்சக்க பலவீனம் இவன்கிட்ட இருக்குது, இவன் எப்படி ரப்பாக இருக்க முடியும். பசிக்கிற நேரத்தில் பசிக்கு தின்ட்டு சோறு வாங்கிட்டீங்கிறான், தாகம் அடிக்குதுங்கிறான், ஒரு ஒன்றையுமே பொறுத்துக்க மாட்டேங்கிறான். இவன் இவ்வளோ பலவீனமாக இருக்கிற இவன் வந்து இவன் எப்படி ரப்பாக இருக்க முடியும். அந்த அம்மாவை முடிவு பண்ணுது, இவன் ரப்பு கிடையாது. அப்ப ரப்பு கிடையாதுன்னா வேற ஒரு ரப்புடைய தேடலில் இருக்கிற போது மூசா ஹாரூன் ரெண்டு பேருனுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுச்சு. அவனே உயிர்ப்பித்தவன், அவனே மௌத்தாக்குறவன், அவனே வான பூமியை படைத்தவன், எல்லாத்தையும் இது பண்ணவுன்னா தீர்க்கமா முடிவுக்கு வந்துச்சு. தெளிவா சொல்லு, இவன் ஊரே நான் தான் கடவுள்னு சொல்லுங்கிறான், இங்க சொந்த பொண்டாட்டி இல்லைன்றிச்சு, டிக்ளேர் பண்ணிருச்சு, நீ பண்றத பண்ணிக்கோ, நீ கடவுளா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒருத்தர் எப்படிப்பட்டவருன்னு கேட்கணும்னா நெருக்கமானவங்கள்ட்ட கேட்கணும், குறிப்பா இந்த ஆள் நல்லவரா அப்படின்னா. அவர் மனைவிட்ட கேட்டா போதும், சர்டிபிகேட் கிளீனா வந்துடும், என்ன ஏது அப்படிங்கிறது. ஏன்னா நெருக்கமாக இருந்து பார்த்தவர்கள் அவர்கள். தூரத்துல இருக்கிறவங்க எப்பவுமே நல்ல பேர் தான் இருக்கும், அவர் நல்ல மனுஷன் அப்படின்ட்டு போயிருவோம், ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறதுனால. நெருக்கமான உறவுகளுக்குத்தான் உண்மை நிலை தெரியும், உண்மையை உடைச்சிருச்சு. இது வந்து ஏத்துக்க மாட்டேன்ருச்சு. அப்போ கடுமையான போராட்டம். அவன் வந்து திரும்ப திரும்ப கேட்டான், நீ வந்து உன் கருத்தை மாத்திக்க மாட்டியான்னு. மாத்திக்க மாட்டேன். அரண்மனை வீட்டில இருந்து வெளியே கொண்டு போய் பாலைவனத்துல கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து பரிவாரங்களோடு வருவான். இந்த சாமியானா போடுறதுக்கு இந்த முளக்கொம்பு அடிப்பாங்க நாலு பக்கமும், அந்த மாதிரி வந்து இந்த அம்மாவை குனிய வைத்து கையி காலு ரெண்டு ரெண்டு காலு ரெண்டு கையி எல்லாம் முளக்கொம்பு மாதிரி சாமியானா மாதிரி அடிச்சு குர்ஆன்ல ஃபிரஊனதில் அவுதாதுன்னு வருது. கம்புகளை அவுதா முளைக்கொம்புகளை நட்ட வைத்த ஃபிரௌன் அப்படின்னு இப்ப நான் பாசுறது எல்லாம்னு சொல்றாங்க. துல் அவுதாத் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஆசியா அம்மாவை அப்படி நாலாபுறமும் அவர்கள் நட்ட வைத்து நடு பாலைவனத்துல வச்சுட்டாங்க, சுற்றிலும் மலைகள். அப்போ பாறையில இருக்கக்கூடிய பெரும் பாறாங்கல்ல எடுத்து போட்டு தான் உன்னை கொல்லுவேன், நீ மரியாதையா திருந்தணும்னு. ஒவ்வொரு நாளும் மூணு நாள் இப்படியே நடந்தது, அப்படி கட்டி வச்சிருந்தாங்க. முதல் நாள் வந்து எறத்தால் ஆக பலவீனமாகி விட்டான். ஆசியா அம்மையாரிடத்துல கேட்டான், என்ன சொல்ற இப்போன்னா. அந்த அம்மா தெளிவா சொல்லுச்சு, நீ என்னை இப்படி கட்டி போட்டு ஈமான் அதிகமாயிருச்சுப்பா, குறையல, நீ குறையும் நினைச்சு பண்ற, ஈமான் அதிகம். ரெண்டாவது நாளும் அப்படிதான் சொல்லுச்சு, மூணாவது நாளும் அப்படிதான் சொல்லுச்சு. அப்புறம்தான் முடிவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கருங்கல் பாறையை கொண்டு கீழே போட்டு அந்த பாறையை போட்டு கொல்ல போறான்னு சொன்ன உடனே அந்த அம்மா துவா செஞ்சாங்க. கோட்டையில இருந்து வெளியே கொண்டு வந்து பாலைவனத்துல மண்ணுல என்னை போட்டு இப்படி பாடுபடுத்திருக்காங்க, யாரெல்லாம் உனக்கு பக்கத்துல எனக்கு ஒரு வீடு வேண்டும், சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு வேண்டும். ரெண்டாவது ஒனஜினி மின் ஃபிரஊன வஅமலி, இதுதான் ஃபர்ஸ்ட் துவா சொல்ல போனா. ஃபிரௌன்கிட்ட இருந்தும் அவனுடைய எல்லா அக்கிரமத்தில் இருந்தும் என்னை காப்பாத்து. அல்லாஹ் கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஏற்படுத்தி கொடுத்துட்டான், காப்பாத்திட்டான், அதுக்கப்புறம் அந்த வீடும் கொடுத்துட்டான். ஒரு மிகப்பெரிய பாறையை உருட்டி ஆசியா அம்மையாரை அவன் நசுக்குவதற்கு முன்னால் பாறை புறப்படுகிற போது ஆசியா அம்மாவின் கண்ணுக்கு சுவனத்தின் அந்த வீடு தெரிகிறது. அல்லாஹ் காட்டுகிறான், நீ கேட்ட வீடு தயார். மறுமையில யாருக்கான மாளிகை இருக்கோ என்னவோ ஒதுக்கீடு செய்யப்பட்ட அற்புதமான வீடு ஆசியா அம்மையாருக்கு ஃபிரௌனுடைய மனைவிக்கு உண்டு. இந்த ரெண்டு பொம்பளைகளையும் அல்லாஹு சொல்லி உலகத்துல மூமின்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ரோல் மாடல்ங்கிறான். முக்கியமான ரெண்டு கோணம் இங்க கவனிக்கணும். ஒன்னு என்ன தெரியுமா,
ஒரு பெண், தந்தை கிடையாது, தாய் கிடையாது, யார், மரியம் அம்மா, தகப்பனார் இல்லை, பெருசாகி வளர்ற வரைக்கும் தாய் இல்லை, அதுக்கப்புறம் கணவர் இல்லை, எந்த ஆண் துணைகளும் இல்லாமல் வளர்ந்தாலும் ஒரு பெண் நினைத்தால் தன் பத்தினித்தனத்தோடு கற்பொழுக்கத்தோடு மிக ஒழுக்கமாக ஒரு பெண் வாழ முடியும் என்பதற்கு மரியம் ஒரு சிறந்த உதாரணம். அதாவது நம்ம பிள்ளைய கும்பி எந்த ஊர்ல விட்டாலும் எந்த நாட்டில் விட்டாலும் அங்க என்ன அலங்கோலமெல்லாம் நடந்தாலும் கூட ஒழுக்கத்தோட வாழணுன்ற மாதிரி முடிவு இருந்தா வாழ முடியும் என்பதற்கு மரியம் உதாரணம். ரெண்டாவது ஆசியா, அதாவது கொடுமைக்கார கணவனுக்கு கீழேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் வாழ முடியும். சில பேர் இன்னைக்கு வந்து அதை சொல்றாங்கல்ல, எங்க இந்த புருஷனை வச்சுக்கிட்டு நாம நோன்பு வைக்கவா முடியுது, தொழுகவா முடியுது, சரியத்துப்படி வாழவா முடியுது அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆயிரம் எதிர்ப்புக்கிடையிலேயும் கூட நமது தனித்தன்மையோடு வாழ முடியும். அந்த பிடிவாதம், அந்த துணிவு, இது எல்லாமே ஆசியா அம்மையாருக்கு இருந்தது. அல்லாஹ் பல வகைகளிலும் இவர்கள் படிப்பினை என்கிற காரணத்தால் இந்த ரெண்டு பேரை சொல்லி இந்த ரெண்டு பெண்களை போல வாழுங்கள் என்று சொல்லுகிறான். உலகத்தில் ஆக சிறப்பு பெற்ற நான்கு பெண்மணிகள்ல மரியம் அம்மையார் ஒன்று, ஆசியா அம்மையார் ரெண்டு, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மூணு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா நாலு. இந்த நாளில் சிறந்தவர்கள் யாருன்னு கூட கருத்து வேறுபாடு இருக்கு. அதிலே தேர்வானது ஆக ரெண்டு, ஒன்று மரியம், இன்னொன்று ஃபாத்திமா. மரியம் அம்மையாருக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் அந்த ரெண்டு பெண்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று ஒற்றை வரியில ஒரு பெண்ணை சொல்லுங்கள் என்று சொன்னால் நிறைய உலமாக்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா என்று எழுதியிருக்கிறார்கள், சில பேர் மரியம் அம்மையார் என்றும் எழுதியிருக்கிறார்கள். ஆக உலகத்தினுடைய ஆகச் சிறந்த பெண்மணிகளின் வரலாறுகள் எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. பெண்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற முஃமினான அத்தனை ஆண்களுக்கும் இப்படிப்பட்ட பெண்கள் முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள். அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் இல்லத்து பெண்களை எல்லாம் இப்படிப்பட்ட மரியம் அம்மையாரையும் ஆசியா அம்மையாரையும் பின்பற்றி வாழுகிற, அவர்களின் ஒழுக்கத்தோடு வாழுகிற, அவர்களின் ஈமான் உறுதியோடு வாழுகிற பெண்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله